ஆகையினால் ஆண்டவர் என்னை பாவத்தின் வலையிலிருந்து மாத்திரமல்ல சாத்தானுடைய தந்திரத்திலிருந்து விடுதலை ஆக்கியிருக்கிறார். பவுல் சொல்லும்போது சொல்கிறார், 2 கொரிந்தியர் 11:2-3 வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 11:2-3 நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஆகிலும், நல்லா கவனிங்க, ஆகிலும் தேர் இஸ் அ பாசிபிலிட்டி சார், உங்களுக்கு அவ்வளவு வைராக்கியம் கொண்டிருக்கேன், நீங்க கற்புள்ள கன்னிகையாக கர்த்தருக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறேன். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். ஒன்றுக்கும் பயப்படாத மனுஷன். லீஸ்திரா பட்டணத்துல அவரை கல்லெறிந்து நாய மாதிரி வெளியெடுத்து போட்டாங்க. எந்திரிச்சு மறுபடியும் அதே பட்டணத்துக்குள்ள போறாரு. ஏன்னா ஒரு தீமத்தை உள்ள உண்டு. ஒரு நாளும் பயப்படாத, பயமறியாத ஒரு மனுஷன். கிறிஸ்துவின் நேம் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல மறிக்கவும் ஆயத்தம் என்று சொல்கிற ஒரு மனுஷன். அவருடைய வாழ்க்கையில சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்கிற மனுஷன். ஆனா ஒரு காரியத்துக்கு பயப்படுறேன், ஏன்னா சாத்தானுடைய தந்திரம் சபைக்குள்ள புகுந்து கிறிஸ்துவனுடைய உண்மை நின்று விலக்கிவிடுமோ என்கிற ஒரு பயத்தோடு கூட இந்த காரியத்தை எழுதுகிறார். அதனால கடைசி நாட்களிலே அவருக்கு மனவாட்டியாக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற சபையானது மிகுந்த ஜாக்கிரதையோடு அவனுடைய தந்திரங்களையும் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் உண்டு. பக்கத்துல உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, பாவத்திலிருந்து விடுதலை ஆயிட்டீங்க, ஆனா பிசாசின் தந்திரத்துல இருந்தும் விடுதலை ஆகணும். பொல்லாதவன் அவனுக்கு தெரியும் எங்க ஓட்ட கிடைக்குது, எப்படி உள்ள வரலான்னு. ஜாக்கிரனோட தடை பாடுகளை நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். அதற்கு பிறகு சகோதரர் உதவி செய்ய முடிஞ்சால் உதவி செய்ய. யேசுனே ஹமே சுடாயா ஹை பாப்போ கே ஜால் சே, யேசுனே ஹமே பச்சாயா ஹை சைத்தான் கே ஜால் சே, யேசுனே ஹமே சுடாயா ஹை சைத்தான் கே ஜால் சே. Bagao hallelujah, bagao hallelujah, bagao hallelujah, bagao hallelujah, bagao hallelujah, bagao hallelujah. நல்ல படிச்சிட்டீங்க, நான் அடுத்த கவியும் சொல்லி கொடுத்தேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் என் கூட இருக்கிறதுனால அவனுக்கு பயப்பட போறதில்லை. எல்லாரும் சொல்லுங்க, அப்பு அப்பனா இப்போ அப் ஹம் நை டரேங்க. யார்கிட்ட? சைத்தான்சே, சைத்தான்சே நை டரேங்க. ஏன்னா ஏசு ஜோ சாத்து ஹே. எல்லாரும் சொல்லலாம், ஏசு ஜோ சா அப் ஹம் நை டரேங்க. இயேசு ஜோ சாத்து ஹே. நடை நை டரங்கேன்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறதுல சைத்தான் சே லடேங்க. விட மாட்டேன் அவனை. தாவீது இடத்துல இருக்கிற பராக்கிரமசாலிகள் உறைந்த பணியின் நாட்களில குகைக்குள்ள போய் சிங்கத்தை பிடிச்சி கிழிச்சி கொள்வான். சிங்கம் வந்தா பார்த்துக்கிடலாம், அது பாட்டுக்கு இருக்குது. சாத்தான் அப்படியே விட்டு விட்டு ரொம்ப நாள் விட்டுட்டோம். அலலூயா. பராக்கிரமசாலினா அதை தேடி போய் கண்டுபிடிச்சு முடிய பிடிச்சு எடுத்துட்டு வந்து கிழிச்சு விடணும். அலலூயா. ஆட்டுக்குட்டி தூக்கிட்டு போனா பாத்துக்கிடலாம், இன்னும் என்னைக்காவது வந்துடுவான். அதனால அவனை விடவே கூடாது, பக்கத்துல விடக்கூடாது. நம்ம பேர் கேட்டா அவன் ஓடணும். அலலூயா, அலலூயா. நாம் பயப்படக்கூடாது, சாத்தா என்னை பார்த்து பயப்படணும். அலலூயா. ஐயோ வந்துட்டான், ஐயோ வந்துட்டான், வந்துட்டா.
ஆஸ்பத்திரிக்குள்ள வந்துட்டான், பிசினஸ்க்குள்ள வந்துட்டான். நம்ம போனாலே அவனுக்கு அவன் ஓடணும். நம்ம அநேகர் அவனை போட்டு அவனை ரொம்ப மேன்மைப்படுத்திட்டான். நல்லா கவனி, அவனுக்கு பல்லெல்லாம் போயிட்டு வெறும் சத்தம் மட்டும்தான் போட்டுக்கிட்டான். கல்வாரிலே ஆண்டவர் அவன் பல்ல புடுங்கிட்டாரு. கொஞ்சம் சத்தம் வச்சிருக்கான், அதுவும் ஒரே நாள்ல ஒழுங்காயிடும், அவனுக்கு அடிக்க முடியாது. அல்லேலூயா. பொல்லாங் தேவனால் பிறந்தவனை பொல்லாங்கன் தொடான். அல்லேலூயா. பொல்லாங்கன் அவனை தொடான். இதெல்லாம் நம்ம உரிமை பாராட்டுகிறதுல செயல்முறையில காட்ட வேண்டியவனே. படைப்பின் காரணனே, கழி மண்ணாத என்னையுமே நோக்கி பார்த்திடுமே. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். உட்காரலாம். உங்களோடு கூட இந்த சாயங்கால வேளையில பேசும்படியாக தேவ சமூகத்தை நான் நோக்கி பார்த்த போது, ஆண்டவர் நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு ஓமையில் இருந்து உங்களோடு கூட பேச வேண்டும் என்று என்னோடு கூட இடைப்பட்டார். மத்திய எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 1வது வசனத்தில் இருந்து நாம் 9வது வசனம் வரை இருக்கிற காரியங்களை பார்க்க போகிறோம். எல்லா வசனத்தையும் வாசிப்பதற்கு நேரம் இல்லை, ஆனாலும் இதை புரிந்து கொள்ளும் வண்ணமாக சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதிகாலையிலே புறப்பட்டான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்திலே ஆண்டவர் உங்களையும் குறித்து என்னையும் குறித்து சொல்லி இருக்கிறவைகளை சரியாக புரிந்து கொண்டால் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் நோக்கம், கண்ணோட்டம், நம்முடைய வாழ்வு புரட்சிகரமாக மாறிவிடும். அநேக நேரங்களிலே தேவனுடைய நோக்கத்திலே, தேவனுடைய கண்ணோட்டத்திலே நம்முடைய வாழ்க்கையை நாம் பார்க்க தவறிவிடுகிறவர்கள். நன்றாய் கவனிங்கள். நான் கொஞ்சம் பேசும்போது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கோணத்திலே வேதத்தை பார்ப்பதற்கு உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறவன். என்னுடைய செய்திகள் அப்படி இருக்கும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். வேதத்திலே ஆண்டவரை குறித்து நான் அறிகிறதோடு கூட என்னை குறித்தும் அறிகிறதற்கு தேவன் எழுதி வைத்திருக்கிறார். நான் யார், என்னை குறித்து தேவன் நோக்கம் என்ன, என்னை கொண்டு ஆண்டவர் செய்ய நினைக்கிற காரியம் என்ன, நான் அப்படி அவருக்கு கீழ்ப்படியும் போது ஆண்டவர் எனக்கு என்ன செய்ய முடியும் என்கிற காரியங்களை வேதம் தெளிவாக சொல்கிறது. நான் சாதாரணமாக வேதம் வாசிக்கிறதற்கு எல்லாருக்கும், சின்ன பிள்ளைகளுக்கும் வாலிபர்களுக்கும் பெரியவர்களுக்கும் ஒரு முறையை சொல்லிக் கொடுப்பேன். ஒரு நாளில் ஒருவேளை ரொம்ப பிஸியாக இருக்கிறீர்கள் அல்லது அன்னைக்கு லேட்டாக தான் எழுந்து விட்டாலும் கூட, ஒரு 10 வசனத்தை தான் வாசிக்கிறதுக்கு உங்களுக்கு நேரம் இருந்தாலும் கூட, 3 கேள்விகளை கேட்க நீங்கள் மறந்து விடக்கூடாது. என்ன, தேவனை குறித்து இந்த வசனங்களிலே ஏதாவது சொல்லப்பட்டு இருக்கிறதா? அது முதலாவது. ஏனென்றால் ஆண்டவர் சொன்னார், என்னுடைய வசனங்களே என்னை வெளிப்படுத்துகிறது என்று. ரெண்டாவது நான் கேட்க வேண்டிய கேள்வி, என்னை குறித்து ஆண்டவர் ஏதாவது சொல்லியிருக்கிறாரா? 3வது கேள்வி, யாருக்காயிலும் சொல்வதற்கு ஒரு வார்த்தை ஆண்டவர் இந்த பகுதியிலே கொடுக்கிறாரா? இந்த 3 கேள்வியும் தினந்தோறும் படிச்சிட்டீங்கன்னா நீங்க உங்களை அறியாமலே தீர்க்கதரிசியா மாறிடுவீங்க. ஹல்லேலூயா. ஏன்னா நீங்க ஒரு 10 வசனத்தான் நீங்க வாசிக்க முடியுது. ஏன்னா டைம் ஆயிடுச்சு, லேட்டா இருந்துருச்சிங்க, இல்லைனா லேட்டா படுத்தீங்க, யாரோ வந்துட்டாங்க, இல்லைனா ஏதோ ஒரு அவசரம், இல்ல பிள்ளை அழுதுட்டு ஏதோ ஒரு காரியம், 10 வசனம் தான் படிக்க முடியுது. பட் ஆஸ்க் தீஸ் 3 க்வெஸ்சன்ஸ். 3 காரியங்களை கேளுங்க. இதுல ஆண்டவரை குறித்து ஏதாவது சொல்லப்பட்டு இருக்கிறதா? ஆண்டவருடைய வார்த்தையில என்னை குறித்து என்ன சொல்ல விரும்புகிறார்? அது மாத்திரமல்ல, யாராயிலும் ஒருவருக்கு, தூர தேசத்தில் இருக்கிறவளா இருக்கலாம், இல்லது கூட வேலை பார்க்கிறவளா இருக்கலாம், இல்லது பக்கத்து வீட்டில் இருக்கிறவளா இருக்கலாம், இல்லைன்னா போன வாரம் சந்தித்த ஒரு நபரா இருக்கலாம், அவருடைய போன் நம்பர் எனக்கு இருந்தாலும், பிரதர் சிஸ்டர் உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணும்போது இந்த வசனத்தை உங்ககிட்ட சொல்ல சொன்னார், நீங்க வேற ஒன்றும் சொல்ல வேண்டாம், போன் பண்ணி சொல்லிட்டு வச்சுட்டீங்க போதும். அது அவங்களை தேற்றலாம், கண்டிக்கலாம், உணர்த்தி வைக்கலாம், தேவனுடைய சத்தத்தை கேட்க வைத்து விடலாம். இதை மட்டும் நீங்க டெய்லி செய்துட்டீங்கன்னா எல்லாருமே தீர்க்கதரிசியா மாறிடுவீங்க. ஐ டெல் யூ, this is a simple secret we must understand. Every Christian should practice that. Every Christian, ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும். நான் என்னுடைய சின்ன பிள்ளைகளுக்கும் நான் சொல்லிக் கொடுக்குறேன், இப்படி தான் பைபிள் படிக்கணும். வாலிபர்களுக்கு இப்படி தான் சொல்லிக் கொடுக்குறேன், பெரியவங்களுக்கு இப்படி தான் சொல்லிக் கொடுக்குறேன். ஏனென்றா நாங்களே கூறு போட்டு அறுத்து மசாலா போட்டு பொறிச்சு கிரிச்சு உங்கள் வாயில் ஊட்டிக்கிட்டே எத்தனை நாள் இருக்கிறது. அல்லேலூயா. காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டியவர்கள். அதை சிறு வயதுலேருந்தே அதை ப்ராக்டிஸ் பண்ணுவதற்கு நான் இந்த சிம்பிள் மெத்தடை சொல்லிக் கொடுப்பது வழக்கம். அறியுங்கள். ஆகையினால வேதத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் ஏன் இதை சொல்லியிருக்கிறார்,
இங்க என்னை குறித்து ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்ன என்பதை குறித்து நீங்களும் நானும் அறிய வேண்டும். ஆகையினால் தான் இயேசு தன்னுடைய ஊழியத்தில் எப்பொழுதும் அநேக ஓமைகளை சொல்கிறார். ஓமைகளை சொல்லும் போது சீஷர்கள் அவரிடத்திலிருந்து ஒரு கேள்வி கேட்டார்கள். வாசிக்கலாம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 10வது 11வது வசனத்தை வாசிக்கப்படவில்லை. இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த பாரபிள்ஸ் வெரி கிளியர்லி தென் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த சீக்ரெட்ஸ் ஆஃப் காட் கிங்டம் ஆஃப் காட். நீங்கள் அந்த ஓமையனுடைய உள்ளான அர்த்தத்தை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்றால் தேவ ராஜ்யத்தின் ரகசியங்களை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அதை உங்களுக்கு ஆண்டவர் அருள் இருக்கிறார். அந்த கவனிங்கள் நன்னந்த பாரபிள் ஒரு ஒரு ஓமை கூட அர்த்தம் இல்லாமல் ஆழமான அர்த்தங்களை கொண்டவைகள், ஏராளமான காரியங்களை கற்றுக் கொடுக்கிறவைகள். ஏதோ கதை சொல்லிவிட்டு போனார் என்பதல்ல. கெட்டகுமாரன் சொல்லுகிறோம், அந்த இளைய குமாரனுடைய கதையில ஆண்டவர் தன்னுடைய அன்பை ஊற்றி வழங்கின ஒரு பெரிய ஓமையை சொல்லியிருக்கிறார். காணாமல் போன வெள்ளிக்காசு என்று சொல்லியிருக்கிறோம். அதிலே சபையிலே நாம் சேர்ந்து இருக்க வேண்டிய அவசியத்தை உணர்த்தும்படியாக பேசியிருக்கிறார். 100 ஆடில் 1 ஆடு காணாமல் போய்விட்டது என்பதற்கு ஆண்டவர் சொல்லிவிட்டு போய்விட்டது போல தெரிகிறது. ஆனால் மேய்ப்பனுடைய இருதயத்தை அப்படியே ஊற்றி அதில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். You can understand the love of God. You can understand the purpose of God. You can understand the principle of God. All governing. இந்த சமய இந்த ஓமைகள்லாம் நமக்கு சண்டே ஸ்கூல்ல இருந்து கதையில சொல்லியிருப்பாங்க. அநேக நேரங்களில் படித்திருக்கலாம். நல்ல சமாரியன் ஓமை என்று சொல்கிறோம். ஓமை தான் என்பது போல தெரிகிறது. ஆனாலும் அதை வாசித்து பார்த்தீர்கள் என்றால் அது ஆழமான கருத்துக்களை நம்முடைய வாழ்க்கையே மிகவும் திருப்பி அமைக்கக்கூடிய கிறிஸ்தவ வாழ்க்கையே ஆவிக்குரிய வாழ்க்கையை திருப்பி அமைக்கக்கூடிய ஆழமான ரகசியங்களை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். பக்கத்தில் உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை உங்களுக்கு அருளி இருக்கிறார். கவனமா படிங்க. வர வர டிவியில கேட்டு கேட்டு போயிட்டோம். நீங்க படிச்சு பரலோக ராஜ்யத்தின் ஆழங்களை புரிந்து கொள்வதற்கு தேவன் நம்மளோடு கூட ஓமைகளாக பேசுகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகையினால் தான் இந்த 20வது அதிகாரத்தில் இருக்கிற இந்த ஓமையிலிருந்து நான் சில காரியங்களை மாத்திரம் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். இந்த ஓமையினுடைய காரியத்தை நான் கொஞ்சம் சொல்லுகிறேன். ஒரு பரலோக ராஜ்யத்தை ஆண்டவர் திருவாச்சிரதோட்ட எஜமானுக்கு ஒப்பிடுகிறார். அவன் வேலைக்காரர்களை நியமிப்பதற்காக காலையிலே புறப்பட்டு 6 மணிக்கு சொல்கிறான். போய் 2வது வசனத்தில் வாசிக்கிறோம். நல்ல கவனிங்க. He went and made a contract with the laborers. ஒரு நாளைக்கு ஒரு பணம் என்று நான் உனக்கு கொடுக்கிறேன். They signed the contract. They left in the morning 6 o'clock. 6 மணிக்கே அவர்கள் புறப்பட்டு வேலைக்கு போகிறார்கள். அவர்களுக்கு குறித்திருந்த ஒரு பணம் உண்டு, குறித்திருந்த ஒரு கூலி உண்டு. அவளை சந்திக்கிறான். நீங்கள் தொடர்ந்து வீட்டில் போய் படித்துக் கொள்ளுங்கள். 3:30 வேளையில் போகிறான். அதாவது காலையில் 9 மணிக்கு மறுபடி போகிறான். ஏன் போகிறான்? வேலை இன்னும் பாக்கி இருக்கிறது, இன்னும் வேலைக்கு ஆட்கள் தேவை இருக்கிறது. 3 மணிக்கு போகிறான். இப்பொழுது மறுபடியும் போகிறான். 6:30 வேளை, அதாவது மத்தியானம் 12 மணி வரைக்கும் போகிறான். ஏன்னா வேலை முடியவில்லை, இன்னும் வேலை பெரிய வேலை இருக்கிறது. மறுபடி கொண்டு வருகிறான். 9வது மணி நேரத்தில் போகிறான், அதாவது சாயங்காலம் 3 மணிக்கு போகிறான். எனக்கு இப்ப தான் ஒரு ஷாக் வருது. இஸ் எ குட் ஓனர்? இவர் சரியான ஓனர் தானா? சரி, ஆனா என்ன சொல்லி கொடுக்கிற வருகிறார்? நல்ல கடிங்க, முதல்ல போன ஆட்களுக்கு ஒரு பணம் ஒரு நாளைக்கு, தட் இஸ் ரெகுலர் வேஜஸ், அதை நான் தருவேன். ஆனா இவங்களுக்கு என்னது? நியாயமானபடி கூலி கொடுப்பேன். ஓகே, தான் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, நியாயமான கூலி கொடுத்து ஆளா கூப்பிட்டு வந்திருக்கிறாரு. நல்லா கவனிங்க. அதுக்கு பிறகு 11 மணி நேரத்தில் போறான். Which fool will do that? எந்த முட்டாள் செய்வான்? 11வது மணி நேரத்தில் இன்னும் 1 மணி நேரம் இருந்திருக்கு. சாயங்காலம் அன்னைக்கு 6 மணியிலிருந்து 6 மணி அப்படிதான் வேலை செய்யணும். இப்போ தான் நம்ம 6 ஹவர்ஸ்க்கு வந்துட்டோம். அன்னைக்கு 12 ஹவர்ஸ் ஒர்க். 5 மணிக்கு போய் ஆளை கூட்டு வரான். நாங்கள் ஸ்கூல் நடத்துறோம்னு உங்களுக்கு தெரியும். ஒரு 120 ஸ்கூலை நடத்த கத்தர் உதவி செய்திருக்கிறார். 25,000 பிள்ளைகளுக்கு படித்து கொடுக்க, அதில் 9 ஆங்கில பள்ளிக்கூடங்கள், மீதியெல்லாம் ஹிந்தி மீடியம் பள்ளிக்கூடங்கள். ஒரு நாள் அந்த ஒரு வகுப்பில் இருக்கிற 40 பிள்ளைகளும் மேத்ஸில் ஃபெயில்.
40 பிள்ளைகளும் பாடத்துல ஃபெயில். உடனே நான் அந்த டீச்சரை கூப்பிட்டு விட்டேன், டீச்சர் வாங்க. ஒரு 10 பிள்ளை ஃபெயில் ஆயினா சரி, ஏதோ அது கொஞ்சம் வீக்கா இருக்குது இல்லைன்னா ஹார்டா இருக்கு சப்ஜெக்ட்னு தெரியலாம். 40 ஃபெயில்னா நீங்க ஃபெயில்னு அர்த்தம் தெரியுமா அப்படின்னு கேட்டேன். காரணம் சொல்லுங்க, எதுக்கு 40 பிள்ளையும் ஒரே பாடத்துல எல்லாம் ஃபெயில் ஆனா என்ன அர்த்தம்? வாட் இஸ் தட்? அந்த டீச்சர் சொன்னாங்க, எல்லாரும் நீ அண்ணன் தான் சொல்லுவாங்க, ஒருத்தரும் டைரக்டரு செக்ரட்டரி அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. சார் அண்ணே, நீங்க எங்க எங்களை படிச்சு கொடுக்க விடுறீங்க? என்ன படிச்சு கொடுக்குறேன்? எல்லா நாளும் மேத்தமேட்டிக்ஸ் முதல் பீரியட். அசம்பிளி முடியும் போதே கொஞ்சம் 5 நிமிஷம் பிஞ்சிரும், ஏன்னா லைன்ல வந்து பிள்ளைங்கள்லாம் உட்காந்து டை கட்டியிருக்கா, பேட்ஜ் கட்டியிருக்கா, ஷூ போட்டிருக்கா, இதெல்லாம் பார்த்து அவங்கள உட்கார வச்சு நான் அட்டெண்டன்ஸ் எடுக்கணும். அதில் ஒரு 10 நிமிஷம் போயிடும், ஏன் வரல, எவனுக்கு காய்ச்சல், எவனுக்கு லீவ் கொடுத்தானா என்ன, இதெல்லாம் எடுக்கணும். அதுக்கு பிறகு முந்தின நாள் ஹோம்ஒர்க் செஞ்சுட்டு வந்தியான்னு பார்த்து, எல்லாரும் செஞ்சுட்டு வந்திருக்கானான்னு பார்த்து, அதை திருத்துறதுக்கு ஒரு 15 நிமிஷம். அதுக்கு பிறகு புஸ்தகத்தை எடுங்கடானா, புஸ்தகம் எல்லாம் கொண்டு வந்திருக்கானோ பார்க்கறதுக்குள்ள, அதுக்கடுத்தாலும் நீங்கள் மணி அடிச்சிடுறீங்களே. பீரியட் முடிஞ்சு நான் எங்கே சொல்லிக் கொடுக்க முடிஞ்சது? நீங்கள் தான் எனக்கு நேரம் கொடுக்கல, நான் சொல்லிக் கொடுக்கல. உண்மை தானே? கடைசி நிமிஷத்தில் இப்படி நடந்தேன். 1 மணி நேரத்துக்கு வந்தேன், எங்கள் ஊருக்காரன் எப்படி தெரியுமா, தலப்பாய் கலட்டி அதை எங்கே தொங்க போடலான்னு சுற்றி பார்ப்பா, அது 20 நிமிஷம். அதுக்கு அப்புறம் கையில் இருக்கிற கொஞ்சம் கைனின்னு சொல்லுவாங்க புகையில் எடுத்து, அதுக்கு சுண்ணாம்பு தேடி கையில் வச்சு நல்லா தேய்ச்சி அதை இங்கே போட்டால் தான் அவருக்கு கிக் வரும். அவர் அதில் ஒரு 20 மினிட்ஸ் அவுட்டு. இதுக்குள்ளே மற்றவன் கைகளவன் இவனும் போய் கை கழுவி போயிடுவான். இங்கே இந்த மனுஷன் கடைசி மணி நேரத்தில், 11 மணி நேரத்தில் போய் ஆட்களை கூப்பிடுறாரு. நல்லா கவனிங்க, பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, நல்லா உலுப்பி சொல்லும், நீங்கள் தான் அந்த 11வது மணி நேர வேலைக்காரன். உண்மைதானா? போய் ஆட்களை கூப்பிடுறாரு. நல்லா கவனிங்க, பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, நல்லா உலுப்பி சொல்லும், நீங்கள் தான் அந்த 11வது மணி நேர வேலைக்காரன். உண்மைதானா? ஆமாம் 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 ஆமாம். வி ஆர் த 11th hour worker. ஆண்டவர் அதைத்தான் பேச விரும்புகிறார். ஆண்டவர் எனக்கு என்ன செய்கிறாருன்னு கேட்குறத காட்டினோம், ஆண்டவர் என்ன குறித்து என்ன நோக்கம் வச்சுருக்காருன்னு அறிஞ்சால் நல்லா வாழ்க்கையில் ஒரு பெரிய இருக்கும். எனக்கு அது தரமாக அடிக்கிறாரு, இதை தரமாக அடிக்கிறாரு, அது தரமாக அடிக்கிறார், அவளுக்கு கொடுத்தாரு, இவளுக்கு கொடுத்தாரு, அவளுக்கு ப்ரொமோஷன் கொடுத்தாரு, இவளுக்கு ஹவுஸ் ரெண்ட் கொடுக்குறாரு, எனக்கு ஒன்றும் கொடுக்க மாட்டேங்கிறார், எல்லாம் நம்ம போட்டு புலம்பிய தேய்த்துருவோம். இன்ஸ்டெட் வாட் ஐ ஹவ் டன், ஆண்டவர் என்ன குறித்து வைத்திருக்க நோக்கத்துக்கு நான் இசைந்து போகிறேனா, நான் செயல்படுகிறேனா, இதை கிறிஸ்தவ வாழ்க்கையில் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம் உண்டு. பாவியாக இருக்கையில் அவர் என்னை பிள்ளையாக்கினார், பாவியாக இருக்கையில் அவர் என்னை கழுவி நீதிமானாக்கினார், அவருடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல என்னை மகிமைப்படுத்தி இருக்கிறார். பட் வாட் ஃபார், வாட் ஃபார்? பரலோகத்துக்கு போறதான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுக்கு முதல் காரியம் சொல்றவங்க நம்புறவங்க மட்டும் அவர் அல்ல சொல்லுங்க பார்க்கலாம், சுதாரிப்பா இருக்காங்க, பழக்க தோஷம் இல்லைங்க. நல்ல கவனிங்க. ஆமா, பரலோகத்துக்கு போறது மட்டும் நோக்கம்னா நமக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும் போதே பாஸ்டர் 10 நிமிஷம் தண்ணிக்குள்ள வச்சா போதும், நேர பரலோகம். அதுக்கு ஆண்டவர் நம்மளை ரட்சித்திருக்கிறாரு? நோ, நாட் அட் ஆல். தேவன் நம்மை ரட்சித்ததும், நம்மை ரட்சிப்புக்குள்ள வழி நடத்துறதும், அபிஷேகித்ததும், நீதிமானாக்கிறதும் ஏதோ பரலோகத்துக்கு போறதுக்கு இல்லை, பரலோகத்துக்கு போறது அல்லவே அல்ல. தட் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். அதுதான் நிறைய கிறிஸ்தவங்க இருக்காங்க. நம்ம நம்ம பரலோகில் இடம் என்று சொன்ன பாடணும் இல்லையா, எனக்கு ஒரு தயவாக இடம் கொடுத்துறான்னு வரேன். பாடுறதுக்கு நல்லா இருக்கு, ஏன்னா தியாலஜிக்கலி ராங். தேர் ஆர் சோ மெனி சாங்ஸ். பாடுறதுக்கு தான் நல்லா இருக்கும். பரலோகில் இடம் என்று சொன்னவரே, பணிவாக எனக்கு ஒரு இடம், ஒரு வாரத்தில் நின்றுக்கிறான்றவரே, ஸ்டாப் தட் சாங்ஸ். அந்த மாதிரி வரிய பாடாதீங்க, நல்ல பாட்டு பாடி உமக்கு என்ன வேற என்ன வேண்டும், உயிருள்ள வரை நான் புகழ் பாட வேண்டும், அது ஓகே. பட் அது இந்த கீழே லைனில் வந்து அவர் சரியாக பாடலை, அது எந்த பாட்டுக்காரனா தான். நல்ல கவனிங்க. லெட் அஸ் சிங் மீனிங்ஃபுல்லி ஆஸ் பர் த வேர்ட் ஆஃப் காட். ஏதோ பரலோகத்துக்கு போறதுக்கு மட்டும் அல்ல, தேவன் என்னை இந்த பூமியில வேறொரு நோக்கத்துக்காக வைத்திருக்கிறா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். அதை புரிந்து கொண்ட ஒரு வாழ்க்கை ஒரு உன்னதமான வாழ்க்கை மாத்திரமல்ல, ஒரு புரட்சிகரமான வாழ்க்கை. இதை நீங்கள் மறந்து போய்விடவே கூடாது, மறந்து போய்விடவே கூடாது.
ஆண்டவர் அதை உணர்த்துவதற்கு அந்த ஓமையில நிறைய உண்மைகளை உள்ளடக்கி தான் காரியங்களை பேசுகிறார். 9-11 மணி நேரத்தில் போய் எது கொண்டு வந்தார் என்றால் அதற்கு பல காரணங்களை நான் சொல்ல முடியும். ஒரு காரணத்தை இந்த ராத்திரி வேளையில் சொல்கிறேன், அர்ஜென்சி ஆஃப் த மாஸ்டர். ஏன்னா ராத்திரி என்ன நடக்கும் தெரியாது. இஸ்ரேல் தேசத்தில் ஹெயில் ஸ்டாம்னு சொல்கிற கல் மழை விடும், ராத்திரியே விழலாம். பீகாரில் எங்களுக்கு வரும், அதே கிளைமேட்டில் தான் நாங்களும் இருக்கிறதுனால பீகாரில் எங்களுக்கு வரும். ஒரு தடவை விழுந்த கல் மழையில் ஒரு துண்டு கல், இந்த டேபிள் பெருசு, நல்ல விலைக்கு கீழே ஆள் இல்லை. Such a big hail storm will come, destroy the whole fruits. Ella kanigalaiyum andha raathiri alithu vidalam. Oru vela vettikiligal raathiriya vandu vidalam, alladhu veru oru puyal alithu vidalam. Something would happen in the night. Enandral yes solumbo sonna oruvanum kriya seiyakoodada raakalam varugirathu. இந்த எஜமானுக்கு என்ன, ராத்திரியில இதுவும் நடந்துவிடும், ஆகையினாலே பொழுது இருக்கும் போதே, இந்த பகல் என்று சொல்லும் போதே நாம் கிரியை செய்து விட வேண்டும் என்பதற்காகத்தான் 11 மணிக்கு ஓடி ஓடி போகிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. என்னுடைய மனைவியுடைய தம்பி, அவனும் ஃபயர் ஆஃபீஸராக இருந்தான், திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டுக்கு ஃபயர் ஆஃபீஸராக இருந்தான், டிஸ்ட்ரிக்ட் ஃபயர் ஆஃபீஸர். அவனும் ஒரு நாஸ்திகனாக வாழ்ந்தவன். ஏனென்றால் என் மனைவியுடைய அம்மாவுடைய தங்கச்சி செக்ரட்டரியேட்டில் ஒரு ஃபைனான்ஸ் செக்ரட்டரியுடைய மனைவியாக இருந்தாங்க. ஃபைனான்ஸ் செக்ரட்டரி ஆண்டவர் நம்பலை, அவர் ஒரு ஹிந்து. என்ன மனைவியுடைய அம்மா சேவையில் எல்லாருமே ஹிந்துவாக இருந்தவங்க, அவர் ஒரு ஹிந்து, அவர் ஆண்டவர் நம்ப மாட்டார். ரிட்டையர்ட் ஆன பிறகு நான் அவர் வீட்டுக்கு போகும்போது அவன் அங்கே டேபிளில் பைபிளை பார்த்தேன். நான் கேட்டேன், மாமா மாமா எப்போ இருந்தும் பைபிள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னு கேட்டால், ரிட்டையர்டான பிறகு 17 முறை படிச்சுட்டேன் மருமனன்னு. எனக்கு ரொம்ப சந்தோஷம், அடைய அப்பா இப்போ மாதிரி ரசிக்கப்படுறது மாதிரி ஏதாவது தெரியுதுன்ட்டு. நான் சொன்னால், என்ன கண்டுகொண்டீங்க? மருமகனை எங்கேயாவது பிடிச்சி எவனையாவது மாட்டை வைக்கலாமான்னு பார்க்குறதுக்கு பைபிள் படிச்சிருக்கேன். எனக்கு இன்னும் தூக்கி வாரி போடுச்சு. அவர் என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். என்ன கேள்வி கேட்டார் தெரியுமா? என் மகளை கட்டி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு, நீங்கள் திரும்ப பீகார் விட்டு வந்துடுங்க. நான் என்ன மாமா என்ன சொல்கிறீங்க? ஏன் நான் வேதத்தை படிக்கும்போது ஒன்று கண்டுபிடிச்சேன், பெரிய ஆண்டவர், மகத்துவமான ஆண்டவர். அந்த ஆண்டவருக்கு நீங்கள் போய் ஊழியம் செய்ய போகிறீங்களா? நான் அதுதான் சொன்னேன். நான் அவருக்கு அத்தனை பெரிய வானமும் பூமியும் கொள்ளாத அற்புதர், இந்த குட்டி பையனுடைய குட்டி இதயத்தில் வந்து வாசம் பண்ணுறாரு, அதுவே பெரிய காரியம். தட் இஸ் அ கிரேட்டஸ்ட் மிராக்கிள். அவனிடத்துல வாப்பா நான் ஒன்னே வச்சுதான் ஊழியம் செய்யணும்னு கேட்டார, அது பெரிய காரியம். நான் என்னுடைய தகப்பனுடைய சத்தத்தை கேட்டவன் ஐயான்னு சொன்ன உடனே உங்ககிட்ட பேசி மீள முடியாது எந்திரிச்சு போயிட்டார். நல்லா கவனிங்க. அந்த சூழ்நிலையில என்னுடைய மைத்துனன் இருந்தபடினால அவன் ஒரு நாஸ்திக கொள்கையோடு கூட தேவனை அதிகமா தேடுறது கிடையாது, ஒண்ணும் கிடையாது. திருமணம் ஆயிற்று, 3 பிள்ளைகள் பிறந்தார்கள், 2 பெண் பிள்ளைகள், 1 சின்ன பையன். ஒரு நாள் நான் சென்னையில வந்து ஊழியத்துக்காக வந்திருக்கும் போது எனக்கு ஃபோன் பண்ணிடுறான். அதான், கொஞ்சம் வந்து ஜோம் பண்ணிட்டு போறீங்களா? எனக்கு ஒரு ஷாக். என்னப்பா சொல்ற, எண்ணெயிலிருந்து ஆண்டவர் தேட ஆரம்பிச்சிட்டேன். என் 3வது பையனுக்கு ஃபிட்ஸ் வருது, பலவிதங்கிறமா கஷ்டப்படுறான், நீங்க வந்து ஜோம் பண்ணுங்க தான்.